வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. வெற்றியடையக்கூடிய வேட்பாளருக்கே எமது ஆதரவு, அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவிப்பு. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனை வழங்குமாறு உத்தரவு. காஷ்மீர் பிரச்சினையில் ஜனாதிபதி ட்ரம்ப் மத்தியஸ்தம் வகிக்க இது சரியான தருணம், இம்ரான்கான் அதிரடி கருத்து. செக் குடியரசு மோட்டோ ஜிபி மார்க்ஸ் முதலிடம். வடமாகாண சபையின் மீன்பிடி போக்குவரத்து அமைச்சராக கடமையாற்றிய பி டெனிஸ்வரனை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு வடமாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் எடுத்த தீர்மானமானது அரசமைப்புக்கு முரணானது என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீதிபதிகளான மகிந்த சமயவர்த்தன, பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் குழாமினால் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டெனிஸ்வரனுக்கு பதிலாக முன்னாள் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட ஏனைய அமைச்சர்கள் நியமனமும் சட்டவிரோதமானது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான நியமனங்களை வழங்குவதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடையக்கூடிய கட்சிக்கே நாம் எமது ஆதரவினை வழங்குவோம் என அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். 2010 மகிந்த ராஜபக்சவுக்கு எமது ஆதரவினை வழங்கினோம், அவர் வெற்றி பெற்றார். அதே போன்று 2015 மைத்ரிபால சிறிசேனவுக்கு எங்களது ஆதரவினை வழங்கினோம். அந்த வகையில் எதிர்வரும் 2020 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றியறியக்கூடிய வேட்பாளருக்கே ஆதரவு வழங்குவோம் என ரிஷாட் பதியுதீன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் சம்பிரதாய பூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. செங்குத்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை சம்பிரதாய பூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும். இதற்கமைய யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வேல் மடமுருகன் ஆலயத்தில் இன்று காலை 9 நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து கொடிச்சீலை சிறிய ரதத்தின் மூலம் பருத்தித்துறை வீதி ஊடாக எடுத்து செல்லப்பட்டு காலை 9:30 நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை வந்தடைந்தது. அங்கு ஆலயத்தின் வெளி வீதி உலா சென்று சுப நேரத்தில் பூஜைகள் இடம்பெற்று கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது. நாளை காலை 10 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழா தொடர்ந்து 25 இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 29 தேர் திருவிழாவும் 30 தீர்த்த திருவிழாவும் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் அல்குரானை அவமதித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கினை எதிர்வரும் December 2 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் வடரேக விஜித தேரர் கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் ஞானசார தேரர் அத்துமீறி பிரவேசித்து அல்குரானை அவமதித்தமைக்கு எதிராகவே வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் லங்கா ஜெயரத்ன இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளார். குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதனை எதிர்வரும் December 2 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் பிரச்சினையில் அமெரிக்கா மத்தியஸ்தம் வைக்க இதுவே சரியான தருணம் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். காஷ்மீரிலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலும் தற்போது பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்.
காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இடம்பெற்ற மோதல்களில் 7 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்ததாக இந்தியா அறிவித்திருந்தது. இதற்கு பதிலளித்திருக்கும் பாகிஸ்தான் சாதாரண பொதுமக்கள் மீதே இந்தியா இராணுவம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி அப்பாவி மக்கள் மீது இந்தியா இராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். காஷ்மீர் எல்லையில் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மீறப்பட்டுள்ளதாகவும் ஐநா பாதுகாப்பு ஆணையகம் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் ஏற்பட்டுள்ள குறித்த சர்வதேச அச்சுறுத்தல் பற்றிய கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பிரச்சினையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் வைக்க தயார் என்று தெரிவித்திருந்தார். காஷ்மீரிலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலும் நிலைமை மோசமடைந்து வருவதால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் வைக்க இதுதான் சரியான தருணம் என்றும் பிரதமர் இம்ரான்கான் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மோட்டோ ஜிபி பந்தய தொடரின் செக் குடியரசு மோட்டோ ஜிபி பந்தயத்தில் நடப்பு சாம்பியனான ஹாண்டா அணியின் வீரரான மார்க் மார்க்ஸ் முதலிடம் பிடித்துள்ளார். இளசுகளின் விருப்ப விளையாட்டாக ரசிக்கப்படும் மோட்டோ ஜிபி மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஆண்டுக்கு 19 சுற்றுகள் பல்வேறு நாடுகளில் நடைபெறும். அந்த வகையில் ஆண்டின் 10வது சுற்றான செக் குடியரசு மோட்டோ ஜிபி பந்தயம் நேற்று மெசரிக் ஓடுதளத்தில் நடைபெற்றது. இதுவரை நடைபெற்று முடிந்துள்ள 10 சுற்றுகளின் முடிவில் மார்க் மார்க்ஸ் 210 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் டூகார்டி அணியின் ஆண்ட்ரியா டோவி சியாசோ 147 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் மற்றொரு டூகார்டி அணியின் வீரரான டானிலோ பெட்ரூசி 129 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். இத்தொடரின் 16வது சுற்றான ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் சுற்று எதிர்வரும் 11ஆம் திகதி ரெட்ஃபுல் ரிங்ஸ் ஓடுதளத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.